وبركاته. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கும் எனக்கும் நற்கூலியை வழங்குவானாக. நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக என பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதாவது சகோதரிகளே, இன்னைக்கு அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக அரசு ஹிஜாபை தடை செஞ்சிருக்கு. ஸோ அந்த ஹிஜாபை நான் ஏன் வந்து அணியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட பேச போறேன். அதாவது 1852-1859 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, கொத்தனாவிளை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பெண்கள் வந்து நாங்கள் மேலாடை அணியணும், எங்களுக்கு அதுக்கான உரிமையை தாங்கன்னு சொல்லிட்டு போராடியிருக்காங்க. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரொம்ப அழகாக சொல்லிட்டான். 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் குறிப்பிடுறான், நபியே நீர் கூறுவீராக, உம்முடைய மனைவிமார்களும் உம்முடைய பிள்ளைகளும் முக்மீனான பெண்களும் தங்களுடைய மேலாடைகளை தங்கள் முகத்தின் மீது தொங்க விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அழகா பெண்களுக்கு தங்கள் மேலாடை அணியறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதுக்கடுத்து சொல்றான், மேலும் அவர்கள் கண்ணியமானவர்களாக தெரிவதற்கு, அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்துட்டு அந்த ஹிஜாபுடைய தேவையும் சரி அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்துல குறிப்பிடுறான். அதனால நான் பாத்தீங்கன்னா ஹிஜாப் அணியிற சகோதரிகளே. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சஹாபிய பெண்கள் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அத்தனை வறுமையான சூழ்நிலை இருந்திருக்காங்க, ஆனா தங்களுடைய ஹிஜாபுடைய விஷயத்துல செல்வ சீமாட்டிகளாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா உள்ள ஆடையை வைத்து அவர்கள் ஹிஜாபை அழகான முறையில பேணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை பின்பற்றி வரக்கூடிய நாம், அதனால நான் வந்து ஹிஜாப் அணிகிற சகோதரிகள். மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி சக மாணவர்களாக நம்மளுடைய மாணவிகள் வந்து ஆபாசமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்ள நான் ஹிஜாப் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் நம்மளுடைய மாற்று சகோதரிகள் படக்கூடிய கஷ்டங்களை நம்ம பார்த்துருப்போம். அவங்களுடைய பின்னாடைகள் பின்னாடி பட்டுட்டு அவங்க ரொம்ப அவஸ்தையாக இருப்பாங்க. ஆனா நான் ஹிஜாப் அணிஞ்சனால எனக்கு அதற்கான ஒரு பயம் எனக்கு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பள்ளி சீருடைன்ற பேரில் அரைகுறையாக ஆடைகள் அணிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வெளியில போகும்போது அந்த தாயோட வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேதனை நம் சமுதாய பெண்கள் அடையாம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எனக்காக அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. இந்த சகோதரி சொல்றாங்க, எனக்கு வந்து வலிப்பு நோய் வருது, நீங்க அல்லாஹ் இடத்துல வந்து எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பொறுமையாளரா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்னு சொல்றாங்க. அப்ப அந்த சகோதரி, யார் ரசூலுல்லாஹ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நொடி முன்னாடி வந்து திரும்ப கேட்கிறாங்க ரசூல்கிட்ட, யா அல்லாஹ், நான் சொர்க்கத்திற்காக என்னுடைய நோயை தாங்கிக்கிறேன், ஆனா என்னுடைய ஆடை விலகலை என்னால வந்து தாங்கிக்க முடியல, அதனால அதுக்காக அல்லாஹ் இடத்துல எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. சோ அவ்வளவு நோய் இருந்தும் எனக்கு நோய் இல்ல பரவாயில்ல எனக்கு சொர்க்க வேணா நோய் போகட்டும் அப்படின்னு கேட்காம அந்த சகோதரி தன்னுடைய ஆடை விலகலை மட்டும்தான் பாத்தீங்கன்னா துவா செய்ய சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிஜாபுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமுதாயத்தை சார்ந்த பெண்மணியா இருக்கிறதுனால நான் வந்து ஹிஜாப் அணிகிறேன். அதாவது ஹிஜாப்புன்னு சொல்றது பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வெறும் வந்து நாங்க வந்து எங்களோட அந்நிய ஆண்கள் எங்களை தீண்டாம இருக்கணும், அந்நிய ஆண்கள் எங்களை பார்க்காம இருக்கணும், அதுக்காக நான் ஹிஜாப் அணிகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு பகுதி. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஹிஜாப் அணியாம ஒரு ஆடை அலங்காரத்தோட வெளியில இப்ப போறேன்னு பாருங்க, ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆடை போட்டிருக்கேன், ஒரு பெண்மணி வராங்க, ஆஹ் இவங்க என்ன ஆடை போட்டிருக்காங்க, என் கணவர் எனக்கு வாங்கி தரலையே அப்படின்னு அந்த சகோதரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வேற ஒரு சகோதரி என்னை பார்ப்பாங்க, இவங்க முடி இருந்து இவ்வளவு நீளமா இருக்கு, எனக்கு அல்லாஹ் இது மாதிரி கொடுக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு சகோதரி இருக்காங்க, இவங்க எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, எனக்கு அந்த மாதிரியான நகை எதுவுமே இல்லையே சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அந்நிய ஆண்களுடைய பார்வையாக இருக்கட்டும், மற்ற பெண்கள் அவர்கள் தவறாக கிடையாது, அதே சமயத்தில் அவர்களை அறியாமல் அவர்களுக்குள்ள ஒரு வேதனை வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர்களை என்னை அறியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நான் பிறருக்கு மன கஷ்டத்தை கொடுக்காமல் இருப்பதற்காகவும் தான் இந்த ஹிஜாபை அணிகிறேன். அல்லாஹு தஆலா வந்து 33வது அத்தியாயத்துல 71வது வசனத்துல வந்து அல்லாஹு தஆலா சொல்றா, அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய நபியையும் பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி
பார்த்தீங்கன்னா சாதாரண வெற்றி கிடையாது, அதாவது மகத்தான வெற்றியை வந்து அடையக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து குறிப்பிட்டிருக்கான். இன்ஷால்லா நீங்களும் சரி நானும் சரி அந்த சாதா வெற்றி கிடையாது, மகத்தான வெற்றியை அடையக்கூடிய சகோதரிகளாக இன்ஷால்லா இருக்கணும்னா, அல்லாஹ் காட்டி தந்த வழியை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும்னா இன்ஷால்லா இந்த ஹிஜாப் அணியும். இத்தனை எல்லா விஷயத்துக்காகவும் தான் நான் வந்து ஹிஜாப் அணியிறேன்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு உரக்க நான் கூறுவேன் சகோதரிகளே. இன்ஷால்லா எனக்கு வாய்ப்பளித்த சகோதரிகள் அனைவருக்கும் ஜஸாகல்லாஹ் ஹைரா என கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஹ்வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.